இந்த கடைக்கு தான் வருவான், வேற எங்கேயும் போக மாட்டான். வேற இதுல வந்து இதுக்கு வந்து உயிர் இருக்குது. மத்த கடை டிமாண்ட் பண்ணும்போது இந்த கடை நல்லா இருக்கும். சாப்பிட்டா இங்க தான் சாப்பிடும் முருகானா கடையில. அதனால 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா தான் கேட்டு இருந்தாலும் இங்க சாப்பிடணும் எங்களோட விருப்பம். முருகன் பிரியாணி சென்டர், செனேருக்குப்போம், பைபாஸ் ரேங்க் ரோடு. 11 மணிக்கு ஆரம்பிப்போம், 2-2.5க்கெல்லாம் முடிஞ்சிடும். நல்ல குவாலிட்டியான பொருள் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா போஸ்ட் தான் வாழையில் வெங்கல கொண்டாந்து வச்சுருப்பாங்க. உள்ளே ஒன்றும் இருக்காது. இங்கே போஸ்ட்லாம் வெளியில் போடலாம் அப்படி கிடையாது, சாதாரண கடை தான். ஆனால் உண்மையான முறையான வாழையில முறையான வெங்கல கொண்டாடல, சுத்தமான தயாரித்து சுத்தமான முறையில் கொடுக்குறோம் மக்களுக்கு. அதை மற்ற கடையில் மாதிரி கறி வந்து கடையில் வாங்குறது கிடையாது. கறி கடைக்கு வரனா உதவாத மாடு தான் வரும். நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற நாட்டு மாடு. நாட்டு மாடுனா நல்லா ஆரோக்கியமான கடா கண்ணுக்குட்டி. தனியாக வாங்கிட்டு வந்து நாங்களே ஆள் வச்சு அலால் பண்ணி 100% அலால் பண்ணி நாங்களே சுத்தமான ஒரே கை. 25 வருஷமாக ஒரே மாஸ்டர், அன்னையிலேருந்து இன்னை வரை ஒரே மாஸ்டர். நாங்கள் செட்டுக்கு வந்தாக்கா இந்த கடைக்கு வருவோம். இந்த கடைக்கு தான் வருவோம், வேறு எங்கேயும் போக மாட்டோம். சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இங்கே மற்ற எல்லாம் சாப்பிட்ருக்குண்ணா, பூந்தமல்லி, இப்போ இது சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே கரஞ்சாவடி, பூந்தமல்லி, செனியிருக்குப்பம். முருகன் பிரியாணி கடை சூப்பர் தரமாக இருக்கும். மற்ற கடை டிமாண்ட் பண்ணும்போது இந்த கடை நல்லா இருக்கும். எல்லாம் டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. எப்பவுமே வரும்போது இங்க தான் வாங்கிட்டு போவோம் நாங்க. இல்ல வீட்டுல சமைக்கிற மாதிரியே இருக்கு. நான் மோஸ்ட்லி இங்க தான் வந்து வாங்குவேன். அதனால நல்ல பொருள், நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி தேடி வருவாங்க மக்கள். ஈவினிங் எல்லாம் கிடையாது, 3 மணி முடிஞ்சிடும். இது வந்து செம்பு வந்து பித்தளை 5 பொண்ணும் கலந்தது. ஐப்பொண்ணு, பித்தளை, தங்கம், அந்த என்ன சொல்லுவாங்க புஷ்பம், இந்த 5 பொருள் அந்த இதுதான் இந்த செக்கம் இந்த பாத்திரம். என் பேர் ஆனந்த், நான் வந்து பாரிவக்கத்தில் இருக்கேன். நம்ம இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இல்லை, நாங்கள் சாப்பிட்றது வந்து 10 வருஷம் கடை, 25 வருஷமாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியான ரைஸு எல்லாம் போட்டு, டேஸ்ட் எதுவும் குறை சொல்ல முடியாது. அதனால 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமாக தான் கேட்டு இருந்தாலும் இங்கே சாப்பிடணும் எங்களோட விருப்பம். அதனால் இங்கே சாப்பிடுவோம். இந்த கடை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேர் வந்து நூருல். நான் இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி பூந்தமல்லிக்கு வருவேன். வந்தேன்னா அந்த முருகன் அண்ணா ஸ்டோரில் கடையில் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சாப்பிட்லாம் எல்லோரும் விரும்பி. நல்லாயிருக்கும், பிடிக்கும் உங்களுக்கு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டுப்போங்க. வேற எங்கேயும் வாங்கினதில்ல இது வரைக்கும். பிரியாணி தான் இந்த பையனுக்காக வாங்குவோம். எப்போ வந்தாலும் பிரியாணி கேட்போம், அதனால இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். பாயா வந்து வாங்கினதில்ல, நான் வந்து வாங்கினதில்ல மோஸ்ட்லி. மற்றபடி சைடிஷ்லாம் வந்து இந்த ஈரல், பாயா, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். குறை சொல்கிற மாதிரி இருக்காது, விரும்பி சாப்பிடுவோம். மற்ற பீப்பாடுனா எப்பவுமே வந்து ஒரு சில கடையிலாம் டேஸ்ட் மாறும். நம்ம கடையில் வந்து எப்பவுமே அந்த டேஸ்ட் எப்பவுமே நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலும் சாப்பாடு நல்லா சூடாக நல்லா கிடைக்கும். ரொம்ப நேரமும் இருக்கா, சீக்கிரத்தில் காலி ஆயிடும். இப்போ 11 மணிக்கு போட்டானா 2 மணிக்கு காலி ஆயிடும். வெங்கலக்குண்டான பேர். இதில் வந்து இதுக்கு வந்து உயிர் இருக்குது. இது வந்து கிளைமேட்டு வந்து மேகம் வந்து வெப்பச்சலனம் காரணமாக மூடிச்சுன்னா இது கருப்பாயிடும். அந்த மாதிரி இதுக்கு உயிர் உள்ளது. இதில் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த செக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் வாங்கினது. இதுலேயும் 5 பொண்ணு கலந்துருக்கு, தங்கம் கூட எல்லாம் கலந்துருக்கு. இந்த தண்ணி இதில் குடித்தாக்கா உடம்பு வலிக்காது, நோய் வராது, எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த செக்கு உண்டு. செம்ம கடை, சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடும் முருகானா கடையில்.
அவள்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டேன், சாப்பிட்டா முருகண்ணா கடை தான் ஸ்பெஷலு, இல்லைன்னா எல்லாமே ஆசிரியர்.